மனைவியை தேர்வு செய்வது எப்படி? மனைவியை தேர்ந்தெடுப்பதில் இளைஞர்கள் கடைபிடிக்க வேண்டிய நிதானத்தையும் எச்சரிக்கையும் இந்து மதம் வலியுறுத்துது. இந்த வீடியோவில் அந்த நிதானத்தையும் எச்சரிக்கையும் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் தமிழ் இன்ஃபோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவராக இருந்தால் உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுபோல் இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் காத்துட்ருக்கு. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். அவசரத்தில் கல்யாணம் பண்ணி சாபகாசத்தில் சங்கோஷப்படாதே அப்படிங்கிறது இந்துக்களோட ஒரு எச்சரிக்கை பழமொழி. ஒரு பெண்ணின் மீது காதல் கொள்ளும்போது உடல் இச்சை உந்தி தள்ளுமானால் அந்த காதல் ஆத்மாவின் ராகமில்லா சரிதத்தின் தாளமே. உடல் இச்சையால் உந்தி தள்ளப்படும் எந்த இளைஞனும் நல்ல பெண்ணை தேர்ந்தெடுப்பதில் தவற விடுகிறான். எந்த பெண்ணை பார்த்தாலும் அவனுக்கு பிடித்து விடுகிறது. அவள் சரியானவள், இவள் தவறானவள் என்று உணர முடியாமல் போகிறான். பெரும்பாலும் தவறான ஒருத்தியே அவனுக்கு வந்து சேர்கிறாள். சரிதத்தை மட்டும் பார்க்கும் கண்களுக்கு அந்த சரிதத்தின் உள்ளே இருக்கும் இதயத்தின் நேசத்தை, மோட்சத்தை, அகங்காரத்தை, சலனத்தை, சபலத்தை அவன் அறிய முடியாமல் போய்விடுகிறது. ஆனால் ஆத்மாவின் ராகம் கண்களை மட்டுமே கவனிக்கிறது. அவளது கருநீல கண்கள் அவனை பார்த்து நாணுவதிலும் அச்சப்படுவதிலும் ஆத்மாவில் புரிதல் தன்மை வெளியாகிறது. அங்கு உடல் உருவம் மறைந்து உள்ளமே மேலோங்கி இருக்கிறது. உண்மையான காதலை அறியாதவர்கள் உடல் இச்சையால் தவறான பெண்ணை மணந்து நிம்மதியை இழந்து விடுகிறார்கள். எதிர்காலத்தில் குடும்ப நிம்மதியையும் ஆனந்தத்தையும் விரும்பும் இளைஞர்கள் சேவை செய்வதில் ஒரு தாசியைப் போலவும், யோசனை செய்வதில் மந்திரியைப் போலவும், அழகினில் மகாலட்சுமியைப் போலவும், மன்னிப்பதில் பூமாதேவியைப் போலவும், அன்போடு ஊட்டுவதில் அன்னையைப் போலவும், மஞ்சத்து கணிகையைப் போலவும் இருக்கும் பெண்ணை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று வடமொழியில் இருக்கும் ஒரு சுலோகம் கூறுகிறது. எந்த ஒரு ஆடவனின் அழகும் ஒரு பெண்ணின் பார்வையில் திடீர் அதிர்ச்சியை தரும் என்றாலும் மகாலட்சுமி போன்ற குல பெண்கள் அந்த அதிர்ச்சிக்கு பலியாவது இல்லை. கணவனுடைய சினத்தை தணிக்கும் கருவியாக இருக்க வேண்டும். மாறாக அவனது கோபத்தில் எண்ணெய் ஊற்றி குடும்பத்தை ரெண்டாக்க கூடாது. அறுசுவை உணவை அன்போடு ஊட்டுவதில் தாய் போல இருக்க வேண்டும். பள்ளியறையில் அவள் கணிகையைப் போல் நடந்து கொள்ள வேண்டும். அதாவது கணிகையின் சாகசம், சாதுரியம், ஊடல், கூடல் அனைத்தும் உள்ளவளாக இருக்க வேண்டும். மீண்டும் மீண்டும் அவளையே பார்க்க வேண்டும் என்ற ஆசை கணவனுக்கு ஏற்பட வேண்டும். இப்படிப்பட்ட பெண்ணை மணந்து கொண்டவன் பெரும்பாலும் கெட்டுப்போனது இல்லை, வாழ்க்கையில் தோல்வியும் அடைவதில்லை என்கிறார் கண்ணதாசன். வாழ்க்கையில் நல்ல பெண்ணை மணந்தவன் முட்டாளாக இருந்தாலும் அறிஞன் ஆகிவிடுகிறான். அவன் முகம் எப்போதும் பிரகாசமாக இருக்கும் என்றும் கூறும் கண்ணதாசன், தவறான பெண்ணை ஒருவன் மனைவியாக்கி கொண்டால் அவன் அறிஞனாக இருந்தாலும் முட்டாளாகி விடுகிறான், அவன் முகத்தில் ஒளி மங்கிவிடுகிறது என்றார். ஆத்திரத்தில் காதல், அவசரத்தில் கல்யாணம் என முடிந்த திருமணங்கள் 100%-90% தோல்வியிலேயே முடிகிறது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், கமெண்ட் மற்றும் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள்.